ரஷ்ய அதிபர் புதின் தொலைபேசி மூலம் பிரதமர் மோடியுடன் பேச்சு. இந்தியாவில் நடைபெறும் G20 உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ள முடியாதது குறித்து தெரிவித்ததாக பிரதமர் அலுவலகம் தகவல். சூரியனை ஆய்வு செய்வதற்காக வரும் 2 தேதி விண்ணில் செலுத்தப்படுகிறது ஆதித்யா எல்1. காலை 11:50 மணிக்கு PSLV C57 ராக்கெட் மூலம் ஏவப்படுகிறது. பூமியிலிருந்து 15 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் இருந்து சூரியனை ஆய்வு செய்ய போகும் ஆதித்யா எல்1 ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து ஏவப்பட்ட பிறகு திட்டமிட்ட இலக்கை சென்றடைய சுமார் 4 மாதங்கள் ஆகும் என இஸ்ரோ தகவல். நிலாவில் 4 மீட்டர் விட்டம் கொண்ட பள்ளத்தை முன்கூட்டியே கண்டறிந்து மாற்றுப்பாதையில் பயணித்த பிரக்யான் ரோவர் புதிய தடத்தையும் பள்ளத்தின் புகைப்படத்தையும் வெளியிட்டது இஸ்ரோ. சுயமரியாதை திருமணம் செல்லாது என்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை வழங்கிய உத்தரவு ரத்து. ராமநாதபுரம் மாவட்டத்தில் வழக்கறிஞர்கள் முன்னிலையில் நடைபெற்ற சுயமரியாதை திருமணம் செல்லும் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. 6 முதல் 12 வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு நடப்பு கல்வி ஆண்டிலிருந்து பொது வினாத்தாள் முறை அமல். காலாண்டு தேர்விலிருந்தே நடைமுறைப்படுத்த பள்ளிக்கல்வித்துறை முடிவு. பாஜகவினர் ஆளும் மாநிலங்களுக்கு ஒதுக்கப்படும் நிதியை விட பெருமளவு குறைவாகவே தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கீடு செய்கிறார்கள். தமிழ்நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல அயராமல் உழைப்பதாக முதலமைச்சர் MK ஸ்டாலின் கடிதம். தமிழகத்தில் தனிநபர் ஆண்டு சராசரி வருமானம் 1,54,597 ரூபாயாக உயர்ந்துள்ளது. ஒட்டுமொத்த நாட்டின் தனிநபர் வருமானம் 92,583 ரூபாயாக உள்ளதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு பேட்டி. இன்ஃபிளேஷன் இல்லாமல் அது 92.583 இருந்து 92,583 ரூபாயாக இருக்கிறது. விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த அரசு தவறிவிட்டதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. மளிகை ஜாமான்களின் விலை 40% உயர்ந்து விட்டதாகவும் பேட்டி. மளிகை சாமான்கள் அத்தனையுமே சுமார் 40% உயர்ந்திருக்கு, இது அனைவருக்குமே தெரியும். ஆனா இந்த விடியாதிமுக ஆட்சியில செவனங்காதல சங்கு உதுற மாதிரி தான் இருக்குது. நாங்க சொல்லிட்டு தான் இருக்கிறோம். நாடு முழுவதும் 51,000 அரசு பணியிடங்களுக்கான நியமன ஆணைகள் ரோஜ்கர் மேளா திட்டத்தின்படி காணொலி வாயிலாக வழங்கினார் பிரதமர் மோடி. 2030 ஆண்டிற்குள் இந்திய பொருளாதாரத்தில் சுற்றுலாத்துறை மூலம் 20 லட்சம் கோடி ரூபாய் வருவாய் ஈட்டப்படும் என பிரதமர் மோடி நம்பிக்கை. இளைஞர்களுக்கு 13 முதல் 14 கோடி புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக வாய்ப்புள்ளதாகவும் தகவல். ஹரியானாவின் நூக் பகுதிக்கு செல்ல முயன்ற விஸ்வ இந்து பரிஷத் தலைவர் அலோக் குமார் தடுத்து நிறுத்தம். மத கலவரம் நிகழ்ந்த பதற்றமான பகுதிக்கு தடையை மீறி ஜலாபிஷேக யாத்திரைக்கு சென்றதால் போலீசார் நடவடிக்கை. நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதார விலையுடன் தமிழக அரசின் ஊக்கத்தொகையையும் சேர்த்து செப்டம்பர் 1 தேதி முதல் வழங்க உத்தரவு. சாதாரண நெல் குவிண்டாலுக்கு 82 ரூபாயும் சனரக நெல் குவிண்டாலுக்கு 107 ரூபாயும் ஊக்கத்தொகையாக வழங்கப்படும் என முதலமைச்சர் MK ஸ்டாலின் அறிவிப்பு. சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் காவல் 15 தேதி வரை நீட்டிப்பு. சென்னை சிறப்பு நீதிமன்ற உத்தரவை அடுத்து மீண்டும் புழல் சிறையில் அடைக்கப்பட்டார் செந்தில் பாலாஜி. செந்தில் பாலாஜி ஜாமீன் மனு தாக்கல் செய்தாலும் தான் விசாரிக்க முடியாது என சிறப்பு நீதிமன்ற நீதிபதி அறிவிப்பு. ஜாமீன் கோரி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தை நாட சிறப்பு நீதிமன்ற நீதிபதி உத்தரவு. சென்னை புழல் சிறையிலிருந்து நீதிமன்றத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்ட போது அமைச்சர் செந்தில் பாலாஜியை வீடியோ எடுக்க விடாமல் இடையூறு செய்த போலீசார். செந்தில் பாலாஜியை சலனப்படாமல் அமர்ந்திருக்க வீடியோ எடுக்கக்கூடாது என கேமராமேன்களை சுற்றி வளைத்த போலீசார். கரூரில் வருமான வரித்துறை அதிகாரிகளை தாக்கிய வழக்கு. செந்தில் பாலாஜி ஆதரவாளர்கள் 15 பேருக்கும்
மூன்றாவது முறையாக 15 நாட்கள் நீதிமன்ற காவலை நீட்டிப்பு. காவிரியில் தண்ணீர் திறந்துவிடவில்லை என்றால் தொகுதி பங்கீடு இல்லை என காங்கிரசிடம் தெரிவிக்க முடியுமா? திமுகவிற்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி. நீ கேட்கணும், நீங்க இப்ப கூட ஒரு வாய்ப்பு இருக்கு அவருக்கு. எனக்கு உரிய நதிநீரை பங்கிடலைனா பாராளுமன்ற தலைவர் தொகுதி பங்கீடு இல்லை அப்படின்னு சொல்லுங்க பார்ப்போம். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானை கைது செய்ய வேண்டும் என நடிகை விஜயலட்சுமி கோரிக்கை. அனைவருக்கும் தெரிய திருமணம் செய்து கொள்வதாக கூறி மோசடி செய்ததாக சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் மனு. சீமான் தன்னை திருமணம் செய்து கொண்டது உண்மை, தான் சீமானின் மனைவி என விஜயலட்சுமி ஆவேசம். செய்தியாளர்கள் முன்னிலையில் கண்ணீர் சிந்தி நியாயம் கேட்டார். எங்களால் என்னென்ன முடிவோ நாங்கள் போராட்டம் பண்ணுவோம் நிச்சயமாக. அண்ட் சீமானை கைது உறுதியாக நாங்கள் பண்ண வைப்போம், உறுதியாக நாங்கள் வந்து சீமானை கைது பண்ணி காட்டுவேன். நீங்கள் இப்போ என்ன இவ்வளோ கேவலமாக, நான் ஒரு மனைவி, நான் வந்து அவரோட யார் கூட அவரோட கட்சியோட இதெல்லாம் கிடையாது. சீமானுக்கு ஆதரவாக இருப்பது போல் கேள்வி கேட்டதால் நடிகை விஜயலட்சுமி ஆவேசம். பிடிச்சமான ஒரு மனுஷன்னா மீடியா வந்து ரொம்ப மதிப்பு வச்சுருக்கேன். நான் மீடியா மேலே ரொம்ப மதிப்பு இருக்கேன், அதனால தான் எனக்கு கோவருது. சீமான் கேவலமானவ தான் கேட்பாரு, நான் கை பூச்சதுக்கு ப்ரூஃப் இருக்குதா, நான் பார்த்ததுக்கு ப்ரூஃப் இருக்குதான் சீமான் கேட்பாரு, பட் நீங்க கேட்காதீங்க. செய்தியாளரை உரிமையில் பேசி பிரஸ் மீட்டை பாதையில் முடித்துவிட்டு வெளியேறினார். என்ன மரியாதை, ஏவோ ஏவோ கூப்பிட்டவனியா நீங்க, நீ போடுங்க. ஐ அம் நாட் கோயிங், போடுங்க. இவன் எதுக்கு பேசுறாங்க, என்ன நீ பேசுற? திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் அறங்காவலர் குழு தலைவராக ஜீவானந்தம் நியமிக்கப்பட்டதை எதிர்த்து மனு. இந்து சமய அறநிலையத்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. போலி கையெழுத்திட்டு ஆவணங்கள் தயாரித்து முறைகேட்டில் ஈடுபட்டதாக புகார். சென்னை துணை மேயர் மகேஷ்குமார், கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பனின் மருமகன் மீது வழக்கு பதிவு. மூன்றாவது பிரசவத்துக்கு பேறுகால விடுப்பு வழங்க கோரி ஆசிரியை தொடர்ந்த வழக்கு தள்ளுபடி. இரண்டு குழந்தைகள் பிரசவத்துக்கு மட்டுமே பேறுகால விடுமுறை வழங்கப்படும், மூன்றாவது பிரசவத்துக்கு வழங்க முடியாது என்ற அரசின் கொள்கை முடிவை ஏற்று உத்தரவு. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே மகளிர் கல்லூரியில் ஓணம். ஓணம் பண்டிகையை முன்னிட்டு சென்னையில் செவ்வாயன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை. அனைத்து அரசு அலுவலகங்களுக்கும் பொருந்தும் என மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. உயர்நீதிமன்ற தீர்ப்புகளை தமிழில் மொழிபெயர்த்து வெளியிட 3 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. நீதிமன்ற தீர்ப்புகள் அனைத்து தரப்பு மக்களையும் சென்று சேரும் வகையில் முதலமைச்சர் நடவடிக்கை. சென்னை பூந்தமல்லியில் அனுமதியின்றி திராவிட ஒழிப்பு மாநாடு என்கிற பெயரில் கூட்டம் நடத்த முயற்சி. யூடியூபர் பாரிசாலன் மற்றும் ஆதரவாளர்களை கைது செய்த போலீசார். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் சுற்றுவட்டார பகுதிகளில் லாரி மற்றும் டிப்பர் லாரி உரிமையாளர்கள் வேலை நிறுத்தம். அதிக பாரம் ஏற்றி வருவதாக காவல்துறையினர் அபராதம் விதிப்பதால் வாழ்வாதாரம் பாதிப்பு என புகார். ஆந்திர மாநில அமைச்சரும் நடிகையுமான ரோஜாவின் கணவரும் திரைப்பட இயக்குநருமான ஆர்.கே. செல்வமணிக்கு பிடிவாரன். பைனான்சியர் முகுந்த் சந்த் போத்ரா குறித்து பேசியதாக தொடரப்பட்ட அவதூறு வழக்கில் ஆஜராகாததால் சென்னை ஜார்ஜ் டவுன் நீதிமன்றம் அதிரடி. கள்ளக்குறிச்சி பேருந்து நிலைய வளாகத்தில் உள்ள உணவகங்கள், தேநீர் விடுதிகளில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அதிரடி ஆய்வு. 4 உணவகங்களுக்கு தலா 5000 ரூபாய் அபராதம் விதிப்பு, 11 கடைகளுக்கு எச்சரிக்கை நோட்டீஸ். கோவில் நில மோசடி வழக்கில் புதுச்சேரி பாஜக எம்எல்ஏ ஜான்குமார் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது? புதுச்சேரி காவல்துறை அறிக்கை தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கன்னியாகுமரி மாவட்டம் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஆய்வுக்கு வந்த அமைச்சர்களை கண்டதும் பதுங்கிய பயிற்சி டாக்டர்.
பயிற்சிக்கு செல்லாமல் டிமிக்கி கொடுத்த மாணவருக்கு அறிவுரை கூறி அனுப்பிய மா சுப்பிரமணியன் மனோ தங்கராஜ். சென்னையை அடுத்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் அருகே மழைநீர் தேங்குவதை தவிர்க்க 17 கோடி மதிப்பில் புதிதாக மழைநீர் வடிகால். தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்திடம் அனுமதி பெற்று விரைந்து பணிகள் தொடங்கப்படும் என சேகர் பாபு தகவல். சிஏஜி அறிக்கையில் மத்திய அரசின் 7.5 லட்சம் கோடி ஊழல் பற்றி கூறப்பட்டிருப்பதாக செய்தியாளர் கேள்வி. தணிக்கை குழு அறிக்கையில் கூறப்பட்டிருப்பது ஊழல் அல்ல என எடப்பாடி பழனிசாமி பதில். ஊழல் நடந்திருக்குல்ல, அதில் வந்து தணிக்கை குழு என்பது அவருடைய எஸ்டிமேட் படி சொல்லுவாங்க, அதுதான் ஊழல்லாம் எதுலையுமே சொல்ல முடியாது. எல்லா ஆட்சி காலத்திலையும் இருக்குது, திமுக ஆட்சி காலத்திலையும் தணிக்கையில் இது மாதிரி பல செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. கர்நாடகாவில் முந்தைய பாஜக ஆட்சியில் நடைபெற்ற முறைகேடுகள் குறித்து விசாரிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஆணையம் அமைப்பு. சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதாவை குற்றவாளி என்று தீர்ப்பளித்த மைக்கேல் டி குன்ஹா 3 மாதத்தில் அறிக்கை அளிக்கிறார். ஏஐ எனப்படும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை அனைவருக்கும் எல்லா இடங்களிலும் கொண்டு சேர்ப்பதே அடுத்த கட்ட இலக்கு. ரிலையன்ஸ் குழுமத்தின் ஆண்டு பொதுக்குழு கூட்டத்தில் முகேஷ் அம்பானி அறிவிப்பு. ரிலையன்ஸ் குரூப்பின் இயக்குநர் குழுவில் முகேஷ் அம்பானியின் வாரிசுகள் 3 பேரும் நியமனம். நீட்டா அம்பானி இயக்குநர் பதவியிலிருந்து விலகியதை தொடர்ந்து மகள் மற்றும் மகன்களுக்கு பதவி. ட்விட்டரில் வேலை பார்த்த 75% ஊழியர்களை வீட்டுக்கு அனுப்பியதால் அமெரிக்க அதிபரின் ஆலோசகர் பொறுப்புக்கு எலான் மஸ்க் தான் தகுதியானவர். குடியரசுக் கட்சி சார்பில் அதிபர் வேட்பாளராக போட்டி போடும் விவேக் ராமசாமி அதிரடி. விமான கட்டுப்பாட்டு மையங்களில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு. இங்கிலாந்து முழுவதும் விமான சேவை பாதிப்பால் பயணிகள் அவதி. உலக அழகி கரோலினா விலாஸ்கா ஜம்மு காஷ்மீரில் சுற்றுப்பயணம். பொதுமக்களை சந்தித்து உரையாடிய காட்சிகள் வெளியீடு. சகோதரர்களான இயக்குநர் மோகன் ராஜாவும் நடிகர் ஜெயம் ரவியும் 7வது முறையாக இணையும் தனி ஒருவன் 2. ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் கல்பா டிஎஸ் அகோரம் தயாரிப்பில் உருவாகிறது. இயக்குனர் ஆகிறார் நடிகர் விஜயின் மகன் சஞ்சய். லைகா நிறுவனம் தயாரிக்கும் படத்தை இயக்குவதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. ஒரு நாள் 10 தலைப்புகள், 100 செய்திகள். இன்றைய செய்திகளில் அசத்தலான 1 மணி நேர தொகுப்பு. செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் 9:00 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.